சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் பிடிக்க போகிறோம். எவ்வளோ மீன் பிடிச்சா என்னன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே நிறையா பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னன்னா குத்தகை முடிஞ்சதுனால மக்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு விட்டாங்க. அதனால தான் நாமளும் இங்கே மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏரிக்கு நடுவில் பார்த்து பனைமரம் நேராக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க காலையிலேருந்து பிடிச்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க என்னென்னு நாமளும் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் போடுற வேலையை மொதல் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டிருக்கிறோம். இப்போ மீன் மாட்டுமா இல்லையான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் மீன் மாட்டல ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மொத மீன். நம்ம வந்து இப்போ தான் மொத மீன் மாட்டிருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷம் எடுத்து போடுறார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மீன் மாட்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜிலேபி. அவர் காட்ட சொன்னப்போ தான் காட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மீன் மாட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பெரிய ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கருங்கண்டன்னு சொல்லுவாங்க பாருங்க. பெருசாக மாட்டிருக்குது. அவர் உள்ளே போட்டார். அடுத்தடுத்து போடலாம். எவ்வளோ சிக்குது மீன் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா சத்து மாவு கலக்கி அதில் பார்த்தீங்கன்னா 4-5 தூண்டியை செட் பண்ணுறாரு. இதுலேயும் மாட்டுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவர் அதுதான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவர் தூக்கி போகிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாட்டுமா இல்லையான்னு தெரில, ஆனால் அவர் போட்டு பார்க்குறாரு. ஒத்த தூண்டி கூட 4-5 தூண்டி சேர்த்து போடும் போது அதில் மாட்டுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இப்போ கூட இருந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த தூண்டி போட்டு பாறை மீன் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா அந்த தூண்டி 4-5 தூண்டி போட்டதுனால தான் அதில் சிக்கிச்சுன்னு சொன்னார். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்லுலாம் பாருங்கள். கையை வச்சோம்னா எப்படி கடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா மீன் தான் பிடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பாறை, ஜிலேபி, கருங்கண்டை. ஜிலேபிங்களாண்ணா? அப்படி கழட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியில் சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாறை கூட கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்குது. பெரிய மீன் அடங்குது. என்னடா முடி போட்டா பெருசானா? பெரிய மீன் அடங்குது. என்னடா ஆளு ஒழுங்க பொறுமையா கொடுத்த நீ எங்க அவசரம் பத்தி எங்க ஓடுதுன்னு இருங்க அப்படி தூக்கிடுது. எங்க அண்ணன் எங்க பிடிக்கிறான்? வீட்டுக்கு கிளம்பி இருப்பானுங்களா? அப்படிதான் பேச, வண்டியில போட்டு பேச. வண்டிக்குள்ள போய் டமால் டும்மி இருக்குது. ஒருத்த மேல போடுங்க. ஒரு பாறை கூட சிக்கல் எடுங்க. மீன் பிடிச்சிருக்கா செல்ல தண்ணியில் போட்டுருவோம்.
என்ன லட்சியோடு பிடிச்சி விடாத மாட்டேங்க. துள்ளிட்டே தான் இருக்கு. மிஸ் அப்படி காட்டுங்க. சொல்லுவில்ல நீங்க கையில் போடுவாங்க, சிக்காம்பையில் போடுவார். இது பேர் தான் சிக்காம்பை, சிக்காம்பை சரியா? ம், அப்படியே நீங்களும் அப்படி காட்டுங்க. ஒரு தூக்கணும் பையன். ஊரன் ஜிலேபி தான். இப்பதான் பாறை சின்ன சின்னதா பாக்குறேன். இதான் மூணு மணி நேரத்துல பிடிச்ச மீன் சொல்லிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமாக மீன் பிடிச்சோம். அதில் பிடிச்சது பார்த்திங்கன்னா அதிகமாக பாறை தான் சிக்கிச்சு, ஜிலேபி கம்மி தான். இதை இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா வறுத்து சாப்பிட வேண்டியதான், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிலப்பை எப்படி ஏரியா எங்க தெரியுங்க.